ஜப்பானில் 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இஷிகாவா, நிகாடா மற்றும் தோயாமா மாகாணங்களின் மேற்கு பகுதிகளில் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்ட நிலையில் அந்த மாகாணங்களில் சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜோ மகேஸ்வரன், நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது, முழுமையான விவரங்கள் என்ன? 2024 உலக நாடுகள் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலே ஜப்பான் நாட்டிற்கு இயற்கை ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஜப்பானிலே இன்று நண்பகல் 12 மணி அளவிலே 3.5 முதல் 7.6 ரிக்டர் அளவுகோல் வரை 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜப்பானுடைய ஹோஷி என்கிற மாகாணத்திலே 13 கிலோமீட்டர் ஆழத்திலே இந்த சுனாமியானது, நிலநடுக்கமானது, பூகம்பமானது உணரப்பட்டது. இந்த பூகம்பத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இஷிகா, நிகாடாமா, நோட்டோ, டொயாமா, யமஹாடா உள்ளிட்ட 30 மேற்பட்ட பகுதிகளிலே சுனாமி எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. ஜப்பானுடைய கடலோர பகுதிகளிலெல்லாம் 5 மீட்டர் உயரம் வரை சுனாமியானது அலைகள் வரும் என்று கடலோர பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஜப்பானுடைய அதிகாரப்பூர்வ ஊடகமானது அங்கே அறிவித்திருக்கிற சூழலில், தற்பொழுது அந்த சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற சூழலே தற்பொழுது சுனாமிக்கான தாக்கத்திற்கான முதல் கட்ட அலைகாரானது எழுந்து அங்கே 1 மீட்டர் வரை பல்வேறு கடல் பகுதிகளிலே 1 மீட்டர் உயரத்திற்கு வரை கடலுடைய கொந்தளிப்பும் ஆக்ரோசத்தையும் பார்க்க முடிகிறது. அந்த காட்சியில் ஒரு பகுதியில் எடுக்கப்பட்ட காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலையினுடைய, கடலினுடைய சீற்றம் தற்பொழுது மெல்ல அதிகரித்து வருகிறது. தற்பொழுது சில பல்வேறு இடங்களிலே 1 மீட்டருக்கு உயரத்திற்கு மேலான கடல் கொந்தளிப்பாக அலை இருந்திருக்கிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பல்வேறு பகுதிகளிலே போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஜப்பானுடைய புகழ்பெற்ற புல்லட் ரயில் சேவை முற்றிலுமாக அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் இது போன்ற நிலநடுக்கங்கள், சுனாமிகள் அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கு இருக்கிற வணிக வளாகங்கள், கட்டிடங்கள் எல்லாம் அதை ஏற்ப தகவமைப்போடு கட்டப்பட்டிருக்கிற சூழலிலே பெரிய உயிர் சேதம் என்பது இல்லை. தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக உயிர் சேதம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்றாலும் கூட உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஜப்பான் அரசு எடுத்திருக்கிறது. ஜப்பானுடைய பிரதமர் கிஷிடா தொலைக்காட்சியிலே தோன்றி மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கடலோர பகுதிகளில் இருக்கிறவர்கள்லாம் பிற பாதுகாப்பான பகுதிகளுக்கு சென்றுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை என்பது ஜப்பான் மட்டுமல்லாமல் வடகொரியா, செர்பியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்த எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பன்னாட்டு நிலநடுக்கவியல் ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு சுனாமி என்பது பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதற்கு வந்து ஜப்பான் அரசும் போர்க்கால அடிப்படையிலே முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அதைத் தொடர்ந்து மீட்பு படைகள் தேவைப்பட்டால் செய்வதற்கான அனைத்தையும் தயார் நிலையில் ஜப்பான் அரசானது செய்திருக்கிறது. அடுத்த மக்களுக்கான அச்சுறுத்தல் எதுவும் வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஜப்பான் அரசு சொல்லியிருக்கிறது. கடந்த 2011 மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஜப்பான் சந்தித்தது, அதற்கு பிறகான ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்று சொல்லப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.